சார், இதே சட்டம் வந்து எத்தனை பாஜகக்காரங்க ராகுல் காந்தியை பத்தி, சோனியா காந்தியை பத்தி அவதூறா பேசியிருப்பாங்க. அவங்களுக்கு எதிராக என் வேலை சார்? இல்லை வம்சி, இது வந்து ஒரு ஜாதிய ஒரு ஓபிசி சமூகத்தை பற்றி, இந்த சமூகத்தை சேர்ந்தவங்களெல்லாம் திருடர்கள்னு பேசுறது தவறு வம்சி. உங்க மேலே நான் வைக்கிறேன் சார். என்ன சார், கிறிஸ்டியன் முஸ்லீம் மட்டும் தான் மோடிக்கு எதிராக இருக்காங்கன்னா, அப்படின்னா ஹிந்துக்கள் எல்லாம் மோடிக்கு ஆதரவாக இருக்காங்கன்னா, மோடி யாருக்கும் கூட்டணி 80% ஓட்டு வந்துருக்குமே. நிச்சயமா மெஜாரிட்டி இந்துஸ் வந்து மோடி பக்கத்துல தான் இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு மெஜாரிட்டி இந்துக்களை இந்தியாவில் எந்த தலைவரும் பெறல. தமிழ்நாட்டில் இருக்காங்களா? தமிழ்நாட்டில் இவர் மோடிக்கு எதிராக ப்ரொஜெக்ட் பண்ணாலே காங்கிரஸ் சுத்துறோம். ஓ, அப்படி ஒரு வியூ இருக்குது எங்களுக்கு. பாஜக மிகப்பெரிய பலமே இந்த பலவீனமான காங்கிரஸ் தான். நீங்க ஒரு பலமான எதிரி எட்டு பாருங்க, அப்ப தெரியும். பலமான ஏறி எதிரி உருவாகி தானே வரணும், யார் வந்து கொடுப்பா? நான் சொல்றேன்பா, தமிழ்நாட்டில் இருக்க பல கருத்து குருடர்கள் அறிவே எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகள் ஒற்றுமை இருந்தா மோடி இதை தோக்கடிக்கா சொல்றாங்க. மோடி ஜெயிக்கிறது எதனால? மோடி வர்சஸ் காங்கிரஸ் ஃபைட். ஒரு 160 சீட் இருக்குது, அதில் அவங்க 150 சீட் மேலே அடிச்சிட்டு இருக்காங்க பிஜேபி. அந்த சீட்டில் காங்கிரஸுக்கு இப்போ சிம்பத்தி வருமா? இப்போ சிதம்பரத்துக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியும். சரி, இன்னைக்குள்ள குடும்பத்துக்கு ஜாலர் அடிக்கிறதுக்கு அவர் பொழப்புக்கு எதாவது பேசுவார், அதை நம்ம அவரை சொல்ல முடியாது. ஐயா மூப்பனார் காலில் நெடுஞ்சான் கிடையா விழுந்து பொழப்பை பார்த்தவர் தானே. சரி, ஜெயலலிதா மறைவின் போது அஜித் தான் அடுத்து அதிமுக தலைமை தாங்கணும், அதுவும் சொன்னாங்க. இதே அஜித் தாங்குறாரோ இல்லையோ, எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாதுங்கிறத நான் இப்பவே சொல்றேன். ஆனா விஜய்க்கு இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்களா? விஜய் அரசியல் களத்துக்கு வர நினைக்கிறாரு, அப்போ அவரை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணி விடுறதுல என்ன லாபம் இருக்கு? எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நமக்கு நினைச்சார். வணக்கம் சார். வணக்கம் வம்சே. சார், இந்தியாவில் ஜனநாயக படுகொலை நடந்திருக்கு சார். இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு பலமே நம்மளோட ஜனநாயகத்தன்மை தான், சுத்தமாக எல்லாம் போயிடுச்சு. அந்த மனுஷன் என்ன சார் பண்ணார் ராகுல் காந்தி? அவர் பாட்டா ஒரு குஜராத்லேயும் இமாச்சல் பிரதேஷ்லையும் பிரச்சாரம் பண்ணாமல் எங்கேயோ நடந்துருந்தார். அவர் எதுக்கு சார் ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க? சட்டம் தன் கடமை செய்திருக்கிறது வம்சே. சார், இதே சட்டம் வந்து எத்தனை பாஜகக்காரங்க ராகுல் காந்தியை பற்றி, சோனியா காந்தியை பற்றி அவதூறாக பேசியிருப்பாங்க. அவங்களுக்கு எதிராக என் வேலை சார்? இல்லை வம்சி, இது வந்து ஒரு ஜாதிய ஒரு ஓபிசி சமூகத்தை பற்றி, இந்த சமூகத்தை சேர்ந்தவங்களெல்லாம் திருடர்கள்னு பேசுகிறது தவறு வம்சி. இப்போ நம்ம கூட இவர் யார், நம்ம சிவி சண்முகம் எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அவன் சே மேட் அவுட் ஆகலை. ஏன்னா எந்த ஜாதியும் இழிவுபடுத்தக்கூடிய தன்மையான கிடையாது. என்றாலும் அதுக்கு நான் ரிப்ளை கொடுக்கணும், யாரும் என்கிட்ட கேட்கல. ஏன்னா அந்த ஜட்ஜிக்கே அந்த ஐஓக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் தெரியுது அபன்ஸ் மேட் அவுட் ஆகலன்னு. இது பக்காவாக அபன்ஸ் மேட் அவுட் ஆகுது வம்சி. மோடிங்கிற பேரில் உள்ளவங்கலாம் திருடாருன்னா ஒரு ஓபிசி கம்யூனிட்டியை இந்த அளவுக்கு ஒரு இழிவாக பேசுறது தவறு. அந்த புள்ளியில் அவங்க சூரத்தில் உள்ள அந்த மோடிங்கிற சஃபிக்ஸ் உள்ள ஒரு எம்எல்ஏ ப்ராசிக்யூட் பண்ணுறாரு, சரி கோர்ட்டுக்கு போகிறாரு. எனக்கு தாமோதாஸ் நரேந்திர மோடி மேலே உள்ள அரசியல் இதில் பேசிட்டாங்க, ஒரு ஃப்ளோவில் அந்த கம்யூனிட்டின்னு பேசிட்டேன், அந்த கம்யூனிட்டிக்கு எதிராக எனக்கு எதுவும் இல்லை, ஐம் நத்திங் அகேன்ஸ்ட் தட் கம்யூனிட்டின்னு பேசியிருக்கலாம். அப்போ இவருக்குன்னு ஒரு ஐபிசி சிஆர்பிசி எல்லாமே இருக்குங்கிற எண்ணத்துலேயும், ஹீஸ் அபவ் லாவுங்கிற எண்ணத்துலேயும் வந்து அந்த பேசினை தெரியாமல் கூட பேசியிருக்கலாம். அது கூட ஒரு வருத்தம் தெரிவிக்கலையே. வருத்தம் தெரிவித்தா இதெல்லாம் ஒன்றும் பெரிய அஃபென்ஸ் இல்லை, வருத்தம் தெரிவித்தா நோக்கம் இல்லை, இன்டென்ஷன் இல்லை, மின்சீரியா இல்லைன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அதுதான் டிஃபமேஷன் வழக்கு போன்ற வழக்குகளில் வந்து முடிவாகக்கூடிய இது. இவர் வந்து ஆமாம் நான் சொன்னேன்னு இவர் தந்தை பெரியார் பேசுவார், ஆமாம் சொன்னேன்னு சொல்லி சொல்லுவார். அப்புறகு அந்த நீதிபதிகள் வாழும் நாடு கடும் புலிகள் வாழும் காரின்னு சொல்லுவார், உள்ளே போயிட்டு இருப்பார், வருவார். அந்த மாதிரி பண்ணக்கூடிய அவர் வந்து அரசியல் களத்துக்குள்ளே இல்லாதவர், ஒரு சின்ன அமைப்பை வச்சுக்கிட்டு கருத்து உருவாக்கம் பண்ணிட்டு இருந்தார். இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு பெரிய கட்சிக்கு தலைவர். அவர் ஒரு ஓபிசி கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி வந்து சுஷில் மோடி இங்கே இருக்கிறாரு, பீகாரில் இருக்கிறாரு, ரகுபீர் தாஸ் அங்கே ஜார்க்கண்டில் இருக்கிறாரு, மகாராஷ்டிராவில் 2% இருக்கிறாங்க. அப்போ இப்படி இந்தியாவுக்குள்ள உள்ள ஒரு மைக்ரோவாக எடுத்து, இப்போ மோடினா அது பிரகலாத் மோடி, மோடிக்கு பிரதர் அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இல்லை அப்படி பார்த்தா மோடியை புகழ்ந்து இது வந்து மோடினாமிக்ஸு, மோடி த கிரேட் அப்படின்னு அப்புறம் புகழ்ச்சிகள் அதாங்க. அப்பவும் அது அது சமூகத்துக்கு சார்ந்து போதா? மூப்பினார்னா ஜாதி பேர் தான், கருப்பையா தான் பேரு. மூப்பினார்னு அவர் அறியப்படுறாரு, அதே மாதிரி மோடினு இவர் அறியப்படுறாரு. அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை, அது இயல்பா இந்த மாதிரி பல பேர்கள் வந்து இருக்குது இந்தியாவுக்குள்ளே. ஆனால்
நீங்கள் வந்து அந்த மோடியோட சேர்த்து லலித் மோடி இன்னொரு மோடி பேரன்னா ஒரு நிரவ் மோடி இவங்க எல்லாமே சேர்ந்து மோடிங்கிற பேரில் உள்ளலாம் திருடுறேன்னா அது ஒரு குறிப்பிட்ட ஜாதிய ஒரு ஓபிசி ஜாதிய பெரிய பெரியார் மண்ணு இன்னைக்கு கொஞ்சம் கூட என்ன என்ன சொல்ல இல்லை பெரியார் மண்ணில் சரி இந்த ஒரு தப்புக்கெல்லாம் இரண்டு ஆண்டுகள் சரியான்றது ஒரு ஜனநாயகத்துக்காக போராடிட்டு இருக்க பெரியார் மண் அதை பெரியார் மண் கிறிஸ்தவ முஸ்லீம்கள் கருத்துருவாக்கத்திலையும் கிறிஸ்தவ முஸ்லீம் டாமினேஷன்லையும் உச்ச கட்டத்தில் இருக்க பெரியார் மண். இது இந்த இல்லை இல்லை இது உங்கள் மேலே நினைக்கிறேன் சார் சார் என்ன சார் கிறிஸ்டியன் முஸ்லீம் மாவட்டம் மட்டும் தான் மோடிக்கு எதிராக இருக்காங்கன்னா அப்போனா ஹிந்துக்கள் எல்லாம் மோடிக்கு ஆதரவாக இருக்காங்கன்னா மோடி மோடி யாருக்கும் கூட்டணி 80% ஓட்டு இருக்குமே. நிச்சயமாக மெஜாரிட்டி இந்துஸ் வந்து மோடி பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு மெஜாரிட்டி இந்துக்களை இந்தியாவில் எந்த தலைவரும் பெறல. தமிழ்நாட்டில் இருக்காங்களா? தமிழ்நாட்டில் மொத்தமே 3.5% வாக்கு தான் சொல்லும்போது அதில் மெஜாரிட்டி இந்துங்கிற அந்த பேச்சுக்கே இடம் இல்லையே. தமிழ்நாடு தான் உள்ளதுலேயே மோசமாக இருக்குது. கேரளாவில் கூட ஒரு 10-13 போயிட்டு ரெட்டை இலக்கத்தில் போயிட்டு ஒற்றை இலக்கத்தில் இந்தியாவிலே இருக்கிறது ஆந்திராவும் தமிழ்நாடு தான் நினைக்கிறேன். ஸோ இங்கே என்ன அந்த மாதிரி பேசுறதுக்கு என்ன இருக்குது? தமிழ்நாடு மோடியை பொறுத்தவரை தனித்தீவாக தான் இருக்குது. சரி ஓகே, இப்போது ராகுல் காந்திக்கு இப்போ தண்டனை கொடுத்துட்டாங்க, அவரோட எம்பி பதவியும் சஸ்பெண்ட் நீக்கிட்டாங்க. அடுத்த கட்டம் இது காங்கிரஸ் எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? இதுக்கே ஸ்டே கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை ஸ்டே கன்விக்ஷனுக்கு ஸ்டேங்கிறது வந்து ரேர் ஆஃப் த ரேரஸ்ட். அது நியாயம் இல்லை. அப்படின்னா ஜெயலலிதாவுக்கு ஊழல் வழக்கில் உடனே ஸ்டே கொடுத்துக்கிட்டு இது பண்ண முடியாது. சென்டென்ஸுக்கு ஸ்டே கொடுத்து ஜெயிலில் இல்லாமல் இருக்கலாம். கன்விக்ஷனை அப்பீல் ஆர்கியூ பண்ணி தான் அதை கிளியர் பண்ணணும். சென்டென்ஸு சஸ்பெண்டடு, சென்டென்ஸ் சஸ்பெண்ட் ஆனால் பெயில் கிடைக்கும், வெளியே இருக்கலாம். வெளியே தான் இருக்கிறாரு, பெயில் கிடைச்சிடுச்சு. கன்விக்ஷனை நீங்கள் ஸ்டே பண்ணால் கிரிமினல் லா எதுக்கு, கிரிமினல் சட்டம் இருக்குது. எல்லாரும் கன்விக்ஷனை ஸ்டே பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யார் ஸ்டே வெக்கேட் பண்ணிக்கிட்டு அந்த அப்பீலுக்கு போகிறது? அப்பீலில் நீங்கள் ஜெயிலுக்குள்ளே போயிருந்தீங்கன்னா உடனே அப்பீலை நடத்திடலாம். அப்போ நீங்கள் ஜெயிலில் இல்லை, அவுட் ஆஃப் பிரிசன் வந்து நீங்கள் அப்பீல் நடத்தினீங்கன்னா யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் இன் கியூ. இதுக்கு முன்னே உள்ள மற்ற கிரிமினல் கேஸு குஜராத் அப்பலன் கோர்ட்டில் எவ்வளோ இருக்குதோ அந்த அந்த இது முடியும் வர பார்க்கணும். இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் கிரிமினல் அப்பீல் வந்து எந்த வருஷத்துக்குள்ளது ஓடுதுன்னு பார்க்கணும். அப்போ 2023 கிரிமினல் அப்பீல் எப்போ வருதோ அப்போ தான் அது வரணும். அதான சட்டத்தின் முன் எல்லாரும் சமங்கிறதுல உள்ள புள்ளி. இவங்க என்ன பண்ண போகிறீங்களோ, எப்படி பண்ண போகிறாங்களோ, இவங்க எப்படி அதை புஷ் பண்ண போகிறாங்களோ அந்த பொறுத்திருந்தான் பார்க்கணும். அப்போ 2024 தாண்டி தான் அந்த அப்பீல் வரும்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிளஸிங் டிஸ்கஷன் சொல்லுவேன். எப்படி 2024 இவர் ஜெயிலிருந்து ப்ரொஜெக்ட் பண்ணாமல் இருந்தால் தான் அந்த ஆப்போசிஷன் ஸ்பேஸ் கொஞ்சம் வேக்கண்ட் ஆகும். இவர் மோடிக்கு எதிராக இவர் ப்ரொஜெக்ட் பண்ணாலே காங்கிரஸ் சுற்றுறோம். ஓ, அப்படி ஒரு வியூ இருக்குது. பாஜக அவர் மிகப்பெரிய பலமே இந்த பலவீனமான காங்கிரஸ் தான். நீங்கள் ஒரு பலமான எதிரி எட்டு பாருங்கள், அப்போ தெரியும். பலமான ஏறி எதிரி உருவாகி தானே வரணும். யார் வந்து கொடுப்பா? அண்ணா அப்போ அண்ணா பிறந்தது, அண்ணா பிறந்தது உருவாகி தான் வந்தாரு. தலைகளாத மண்டலம்னு சொல்லி மற்ற போட்டிக்கு வந்தவங்களெல்லாம் ஹெட்ரோஜினியஸ் என்று காட்டி நான் ஹோமோஜினியஸ்ன்னு சொல்லி 57 உருவாகி 62 இப்போ பலம் பெற்று 67 ஆட்சி கட்டில் ஏறினார். அதே மாதிரி பலமான எதிரிகள்லாம் உருவாகி தான் வர முடியுமே தவிர யாரும் யாரையும் எங்கேயும் தூக்கி வைக்கக்கூடிய கதை வந்து ரொம்ப இல்லை. இப்படியே இப்படி சொல்லலாம். நீங்கள் வந்து அண்ணா வந்து நீங்களே சொல்லிருக்கீங்க, ராஜாஜி விட்டு விலகி போனதால தான் அண்ணா எஸ் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. உண்மைதான், உண்மைதான். ஏன் ராஜாஜி விலகி? ராஜாஜி லீவ் விட்டுருக்க கூடாது, ஏஜ் ஆயிட்டு லீவ் விட்டாரு தப்பு. சரி, ஏன் ராஜாஜி விலகி போனார்? ஏஜ் ஆயிட்டு லீவ் விட்டார் ஒரு பக்கம் இருந்தாலும் ஹி வாண்டட் காமராஜ் அவுட். காமராஜ் வெளியே தீரும் ராஜாஜி நினைச்சாரு. காங்கிரஸ் உள்ளே இருக்க ஒரு செக்ஷனும் காமராஜ் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சாங்க 67. அந்த மாதிரி இன்னைக்கு மோடி வெளியே 74 வெளியேறியே தீரணும்னு நினைக்கிற ஆட்கள்லாம் காங்கிரஸ் முன்னாடி வரலாம்ல? மோடி வந்து சிங்கிள் பர்சன் பார்ட்டியாட்டி அறிக்கை நினைக்கிறேன். மம்தா பானர்ஜி வந்து என்ன சொல்ல காங்கிரஸ் கூட்டணி எல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களே வந்து ஜனநாயகத்து படுகொலை நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு இந்த இதாக தெரியுமா, இன்னைக்கு ராகுல் காந்தி அடித்தவங்க நாளைக்கு நம்மளை அடிக்க மாட்டாங்க. சரி, இப்போ பினராயி விஜயன் வந்து இது அது கூட வந்து நக்கல் அடிச்சிருக்கிறாரு. ராகுல் காந்தி அதை கிழிச்சு போட்டதை மறைமுகமாக நக்கல் வர அடிச்சிருக்கிறாரு. வயநாட்டில் காங்கிரஸுக்கு பின்னாடி அனுக்க போறாரு விஜயன். சரி, இப்போ ஆதரவு கொடுத்தாலும் அவர் வந்து எதிர்த்திரன் ஜெயிக்க முடியுமா? வயநாட்டில் அவர் ஜெயித்திடலாமா? கம்யூனிஸ்ட் ஒரு வேலையில் சட்டமன்ற தேர்தலில் நல்லா பாராளுமன்றத்தில் எடுத்ததோட நல்ல பெரிய அளவு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆளுங்கட்சி இருக்குது. சரி ஓகே, நான் கண்டிப்பாக ஜெயித்துன்னு சொல்ல வரல, டஃப் ஃபைட் கொடுத்தா. ஓகே, இப்படி பார்க்கலாம். வயநாட்டில் வயநாடு காங்கிரஸ் பினராயி விஜயனோட ஆதரவு எதிர்பார்க்க போகிறது கிடையாது.
ஆனால் இப்போ கேசிஆர் வந்து இந்த கேசிஆர் கேடிஆர்லாம் இதை எடுத்திருக்காங்க, மம்தா பானர்ஜி இதை கண்டிச்சிருக்காங்க, அகிலேஷ் யாதவ் அங்கே வந்து காங்கிரஸ் உருவம் வளர்ந்து போகுங்க. அப்போ அந்த உருவம் வளர்ந்த காங்கிரஸ் நமக்கு ஒரு நமக்கு அந்த 2% ஓட்டு நமக்கு தேவை. இப்போ அகிலேஷ் யாதவ் காங்கிரஸோட கூட்டணி இல்லைன்னாரு, நான் 2% ஓட்டுக்கிற சீடு கொடுக்குறேன், நீங்கள் கூட்டணி வாங்கன்னு சொல்லலாம்ல, அந்த சிம்பத்தி நான் என்கேஷ் பண்ணுறேன். நிச்சயமாக அந்த பலத்துக்கு தக்கன சீட்டு தான் கிடைக்குமே தவிர அதை மீறி காங்கிரஸ் வந்து நாங்கள் முஸ்லீம் ஓட்டு எடுத்து சமாஜ்வாடியை பலயனப்படுத்திடுவோம், தேஜஸ்வி யாதவ் பலயனப்படுத்திடலாம் போக முடியாது. அது போக முடியாது, ஒத்துக்கிறேன். இது அதுவும் கோர் ஓட்டு. இங்கே வந்து நான் சொல்கிறேன்ப்பா, தமிழ்நாட்டில் இருக்க பல கருத்து குருடர்கள் அறிவே எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகள் ஒற்றுமை இருந்தால் மோடி இதை தோக்கடிக்கலாம் சொல்கிறாங்க. மோடி ஜெயிக்கிறது எதனால, மோடி இஸ் காங்கிரஸ் ஃபைட்டு ஒரு 160 சீட் இருக்குது, அதில் அவங்க 150 மேலே அடிச்சிட்டு இருக்காங்க பிஜேபி. அந்த சீட்டில் காங்கிரஸுக்கு இப்போ சிம்பத்தி வருமா? ஒரு டைரக்ட் ஃபைட்டு எங்களை பொறுத்த அளவில் அதை நாங்கள் டீப்பாக பார்க்குறோம். 2014 மன்மோகன் சிங்கை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கணும், பண்ணலை. அது அவர் லீடர் ஆயிடுவாருங்கிற அந்த ஃபேமிலியோட ஒரு நல்ல ஒரு பரந்த மனப்பான்மை, அல்லது ஒன் மஸ்ட் பி அலர்ட் இன் பொலிட்டிஷன், அலர்ட்டாக இருக்க தன்மை விட்டுருங்க. 19 ராகுல ப்ரொஜெக்ட் ஆகிருக்கணும், பண்ணலை. ரெண்டு இடமே ப்ரொஜெக்ட் ஆகாதது மோடிக்கு வந்து கூடுதல் அட்வான்டேஜஸ் ஆகிருந்தது. இப்போ 24 ராகுல் ப்ரொஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஒரு வேளையில் ப்ரொஜெக்ட் ஆகிருந்தால் என்ன நடந்திருக்குங்கிறதுல வந்து மூணு புள்ளியில் சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற ஒரு மூணு புள்ளியை நாங்கள் அசஸ் பண்ணுறோம், மோடிக்கு அதை ரிப்போர்ட் பண்ணுறோம். ஒரு மூணு புள்ளி சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளி, அதையும் மீறி ஓவர் கம் பண்ணி மோடி வருவாருங்கும் போது எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. மோடி லீடர் போத பார்ட்டிங்கிற ஒரு 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 ப்ரூஃப் இல்லை, ஓவர் கம் பண்ணுறேங்க. இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன், எனக்கு 168 சீட்ஸ் பொறுப்பு 2014 19 இருக்குது எவிடன்ஸ். அதில் 168 சீட்ஸ், அதில் 150 சீட்டு மேலே 2019 14 140 மேலே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அது கிட்டத்தட்ட பிஜேபி ஓவராலாக ஜெயிச்ச 300 சீட்ஸில் 50% சீட்ஸ் இதுதான். நீங்கள் இந்த அரித்மெட்டிக் படி பார்த்தா இதில் வந்து நீங்கள் பாஜக லீடு இருக்கணும். 168 காங்கிரஸ் 40 ஜெயிச்ச கூட பாஜக வந்து ஸ்டாலினை தேடியோ மம்தாவை தேடியோ இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் அவனை வரணும். நீங்கள் வந்து இவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் சென்ட்ரிக்காக அந்த வியூவை பார்க்குறீங்க, நாங்கள் மோடி சென்ட்ரிக்காக அதை பார்க்குறோம். நாட்டில் அன்னைக்குள்ள பிரச்சனைக்கும் இதுகளுக்கும் மோடி இருந்தே இவ்வளோ பிரச்சனைகள் இருந்ததுன்னா மோடியை விட்டு அந்த நாட்டுக்கு வந்து அது கிடையாது. அதனால நிலையான ஆட்சி, திறமையான பிரதமர், இந்த குரூஷியல் டைமில் மோடி தான் பிரதமராக இருக்கணும்னு இந்திய மக்கள் வந்து 14-19 மிகப்பெரிய அளவில் 24 மோடி தலைமைக்கு வாக்களிப்பாங்க. அதுக்கு சோஷியல் இன்ஜினியரிங் இருக்குது, வெல்ஃபேர் ஸ்கீம் இருக்குது, லாண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது, கலவரங்களை அடக்கி வச்சிருக்கக்கூடிய தன்மை இருக்குது, இஸ்லாமியர்களோட வளர்ச்சிக்கான ஒரு முன்னெடுப்பு இருக்குது, பஸ்மந்தா முஸ்லீமுக்காக மோடி பாடுபடுவது இருக்குது, ட்ரிபிள் டலாக்கு வந்து முஸ்லீம் பெண்களுக்கு உரிமை கொடுத்தது இருக்குது, சிஏல வந்து தேவையானவர்களுக்குள்ள குடியுரிமை கொடுத்தது இருக்குது, சிஏலாம் பெரிய ப்ளஸ், சிஏ வந்து எலக்ட்ரல் இஷ்யூவாட்டே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் செய்த விஷயங்கள் எத்தனையோ இருக்குது, செய்ய போகக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. மோடியோட பாப்புலாரிட்டி இன்டர்நேஷ்னல் லெவலில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்தது இருக்குது. இந்த இன்னும் பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸ் பல பிரிவு மக்கள் மத்தியில் கொடுக்கறது இருக்குது. ஒவ்வொரு பிரிவு மக்களுக்கும் எப்படி கொடுக்குதுன்னு ஒரு தாய் பிள்ளையோட நலனை பார்க்குற மாதிரி மோடி பார்த்து பார்த்து செய்யக்கூடிய தன்மை இருக்குது. இது இந்த சீர்மரபினர் டினோட்டிஃபை ட்ரைப்ஸு அவங்க நலனை காப்பாற்றணும்னு மோடி நினைக்கக்கூடிய சிந்தனை இருக்குது. இப்படி எத்தனையோ இருக்குது. மோடிக்கு 24 மணி நேர சிந்தனையும் நாட்டின் நலன் தான், அது மக்களுக்கு தெரியுது. அப்படி 24 மணி நேரமும் நாட்டின் நலனை சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு வந்து மக்கள் வாக்களிக்கும் போது மற்ற யாரையும் கவனிக்க மாட்டாங்க, பாசிட்டிவாகவே மோடிக்கு போட்டு தள்ளிடுவாங்க. 19 அதிக ஓட்டு வரும், அதிக சீட்டு வாங்குற புள்ளியில் தான் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் எதிர்கட்சிகள் 1000 ஆசையை சொல்லிக்கிட்டு 1000 பேர் பிரதமர் ஆகுதுக்கு 1000 கனவுகளை பேசுவீங்க, அது நம்ம மறுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு இப்போ அந்த பீவர்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள அதுக்குள்ளே வந்து நாங்கள் பேசி தான் ஆகணும். அதனால் 0.1 மோடி வந்து அமோகமாக வெற்றி பெறுவார், அதில் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது. என்னால் நீங்கள் பேசும்போது இந்த ஒரே வார்த்தையை பேசிட்டு நான் எந்திரிச்சு பேர முடியாது. நீங்கள் பேசுங்க, நான் அதுக்கான பதில்களை சொல்கிறேன். வம்சி, அவர் இப்போ சொன்ன பதில்கள்லாம் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். அவர் தெளிவாக நான் பாஜக மோடி காலு பாஜக இங்கே வரணும்னு அவர் தெளிவாக சொல்கிறார். அதுக்கப்புறம் எப்படியும் அரசியல் விவசாயி பாஜக ஆதரிக்கலாம்னு சொல்லிட்டு இவர் மதன் வீடியோ பற்றி யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. இவர் சார் அப்போ முதல்லேருந்தே இதுதான் சொல்லிட்டு இருக்காரு. சரி, ஓகே. இப்போ நான் ஒரு வரலாற்று நிகழ்வோடு இதை ஒப்பிடுறேன். நீங்கள் சொன்ன இப்போ எல்லா ப்ளஸ் பாயிண்ட்டு எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூவும் 75 இந்திரா காந்தி மீது இருந்துச்சு. இந்திரா காந்தி இருப்பது தான் இந்தியாவுக்கு நல்லதுன்ற எல்லா பார்வையும் இருந்துச்சு. ஆனால் அந்த எமர்ஜென்சியில் கொண்டு வந்து எதிர்கட்சி தலைவர்லாம் உள்ளே போகும்போது தான்
நம்ம அந்த எதிர்கட்சியில் இருப்பவர்கள் எல்லாமே நம்ம நம்ம சித்தாந்தம் எல்லாத்தையும் இந்த அம்மா பதவியிலேருந்து அகற்றியே தீரணும்ன்ற அந்த ஒரு நோக்கத்தில் வெளில வந்தாங்க, மக்களுக்கும் ஒரு எதிர்ப்பு வந்தாங்க. அப்போவும் இந்த நீங்கள் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் வரல 24. நாளைக்கு இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து நமக்கு நாளைக்கு வராதுன்னு நிச்சயம். அதுக்கும் இன்னைக்கு மோடி இருக்கக்கூடிய நிலைமைக்கு உள்ள பொசிஷன் வேற. இந்திரா காந்தி தான் தான் எல்லான்னு வேற யாரையும் மதிக்காம சிங்கிள் பர்சன் கவர்மெண்டா நடத்தினாங்க. சிங்கிள் பர்சன் கவர்மெண்ட் தான் அவங்க வந்து மோடி சொல்லலையே தான் இப்போ அதே மாதிரி தான். எஸ் அதான் வரேன். அவங்க 40% இருந்த ஸ்ட்ரக்சர்டு காங்கிரஸ் ஓட்டை 43% ஓட்டுக்கு ஆக்கி பிராமின்ஸ் முஸ்லீம்ஸ் பிளஸ் ஹரிஜன் கிரிஜன்ஸ் ஒரு காஸ்ட் அலையன்ஸ் இந்தியா ஃபுல்லாக போட்டு அந்த ஸ்ட்ரக்சரல் காங்கிரஸை விட நியூ லீடராட்டு 43% ஓட்டில் 71 வந்தவங்க சிங்கிள் பர்சன் பார்ட்டியாட்டு அதை பண்ணாங்க. தனக்கு எதிராக யார் இருக்காங்களோ அவங்கள காலி பண்ணுங்கிற அந்த புள்ளிக்குள்ளேயே அவங்க போனாங்க. காரணம் ஒரு பொம்மை பிரைம் மினிஸ்டராக இருந்து 66 வந்து 69 ஒரு 4 காலம் ஒரு பொம்மை பிரைம் மினிஸ்டர் லெவலில் ஆரம்பத்தில் ரொம்ப பொம்மையாக தான் இருந்தாங்க. கோங்கி குறியாவா அந்த மாதிரி மரப்பாச்சி பொம்மைனு சொல்லலாம். இதெல்லாம் இன்னைக்கு சிதம்பரத்துக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியும். சரி, இன்னைக்குள்ள குடும்பத்துக்கு ஜாலர் அடிக்கிறதுக்கு அவர் பொழப்புக்கு ஏதாவது பேசுவார், அதை நம்ம அவரை சொல்ல முடியாது. ஐயா மூப்பனார் காலில் நெடுஞ்சான் கிடையா விழுந்து பொழப்பை பார்த்தவர் தானே. ஸோ இவங்கெல்லாம் பொழப்புக்கு இந்த உண்மையெல்லாம் இவங்களெல்லாம் பேசுவாங்கன்னு சிதம்பரம் போன்றவங்களை எதிர்பார்க்க முடியாது. நான் வரேன். அப்போ அந்த இந்திரா காந்தி அம்மையார் வந்து 71 மிகப்பெரிய தலைவியாட்டு 43% எமர்ஜ் ஆனாங்க. 43% எமர்ஜ் ஆனாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் லீடர்ஷிப்பில் காமராஜ் கிட்ட 35% இங்கே ஒரு 5% ஓட்டு கலைஞருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்ற இந்தியா ஃபுல்லாக 40 இருந்தது 43% போயிட்டு. அப்போ அவங்க சிங்கிள் பர்சன் பார்ட்டின்னு நினச்சாங்க. அதோட விளைவு ஜெகஜீவன்ராம் ஒரு ஜே பாம தூக்கி போட்டார். 77 தோல்விக்கு ஜெகஜீவன் ராம் என்ற ஒரு தலித் லீடரோட அந்த லாஸ்ட் மினிட் ஜே பாம் ஜெகஜீவன் ராம் பாம் அது ஒரு மிக முக்கியமானது. ஆனால் இந்திய வரலாற்றில் அந்த வரலாற்றை குறிக்கக்கூடியவங்க ஜெகஜீவன் ராமோட அந்த பங்களிப்பை வந்து முழுமையாக வந்து பதிவு பண்ணலைங்கிறது தான் என்னோட கருத்து. அவருக்கு கொடுத்த அத்தனை சீட்டும் அவருக்கு வெற்றி பெற்றார். இந்திரா காந்தி கிட்ட முரண்பட்டு எமர்ஜென்சி எய்த்து ஜெகஜீவன் ராம் வந்தது வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திங்கிறது உண்மை. அந்த மாதிரி தனக்கு எதிராக ஒரு லீடர் வராத அளவுக்கு மிக நுணுக்கமாக துல்லியமாக சிறப்பாக கொண்டுட்டு போடக்கூடியவர் தாமோதராஸ் நரேந்திர மோடி. ராஜீவ்காந்திக்கு எதிராக விபி சிங் வந்தாப்புல, நரசிம்மராவுக்கு எதிராக அர்ஜுன் சிங் இவர் சரத்பவார் போன்றவங்க வந்தாப்புல, நெஹ்ருக்கு எதிராக பட்டேல் இருந்தாப்புல. இப்படி வந்து ஒவ்வொரு தலைவர்களுக்கு எதிராகட்டும் ஒரு இன்னொரு லீடர்ஸ் வந்து இந்திரா காந்திக்கு எதிராக திரும்ப இன்னொரு சைடு 80 மேலே பகுனா வந்து டிசைன் பண்ணிட்டு வெற்றி பெற்றார். ஹேமநந்தன் பகுனாவை தோத்து கிடந்த இந்திரா காந்தி வீட்டுக்குள்ளே போய் வீட்டில் தேடி போய் நீங்கள் செக்ரட்டரி ஜெனரல் நம்பர் 2 சொல்லி கட்சியில் சேர்த்துக்கிட்டு அவருக்கு செல்வாக்கு அவர் மூலமாக முஸ்லீம் வாக்குகளையும் பெற்றுக்கிட்டு, அவர் முஸ்லீம் இல்லை வாக்குகளையும் பெற்றுக்கிட்டு வெற்றி பெற்ற பிறகு அவருக்கு யூபி சீஃப் மினிஸ்டர் கொடுக்கல, மத்திய அமைச்சரவையும் கொடுக்கல. அப்புறம் அவர் ரிசைன் பண்ணிட்டெல்லாம் அவர் வெற்றி பெற்றார். 84 இந்திரா காந்தி அம்மையார் விழுந்திருப்பாங்க. அதுக்கு முன்னே அவங்க அசோசினேட் ஆகி போயிட்டாங்க. தொடர் தோல்வி தான். கர்நாடகா போயிட்டு ஆந்திரா போயிட்டு சும்மா கண்ணை மூடிட்டு ஜெயித்த இடங்கள்லாம் தோக்க ஆரம்பிச்சுட்டு இடைத்தேர்தலாம் தோக்க ஆரம்பிச்சுட்டு ஜம்பந்தராவ் தோட்டே அவர் ரிவோல்ட் பண்ணிட்டாரு. பீகாரில் தொகுதிகள்லாம் தோக்க ஆரம்பிச்சுட்டு NDR மேட்டரில் பீகாரில் காங்கிரஸ்காரங்களை ரிசைன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. NDR இஷ்யூ இந்தியா ஃபுல்லாக பெரிய இதாச்சு. பட் தோக்க வேண்டியவங்க அசோசியேஷன் ஆகி பெரிய சூழ்நிலை மாறிச்சு. மோடியை பொறுத்தவரை மற்ற தலைவர்களோட தவறுகள்லேருந்து பாடத்தை படிச்சுக்கிட்டு ரொம்ப தெளிவாக தான் போகிறாரு. இன்னைக்கும் மோடிக்கு எதிராக ஒரு லீடர் வந்து ரிவோல்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்கன்னா இந்திரா காந்தியின் தவறுகள் இவங்க மற்ற தலைவர்கள் ராஜீவ்காந்தியின் தவறு மற்ற தலைவர்களின் தவறுகளை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப துல்லியமாக தெளிவாக தான் மோடி வந்து கடந்த காலத்தின் அரசியலில் நடந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் அதை தான் தனக்கு அது வரக்கூடாதுங்கள ரொம்ப பக்காவாக போகிறாரு. ஸோ மோடிக்கு வந்து அந்த ரிவோல்ட்டோ அந்த இதோ இல்லை. சும்மா பிடிக்காதவங்க 4 கழிஞ்சோட வச்சிருந்தாங்களா, நிதின் கட்கரியை சொல்றாங்க நிதின் கட்கரி சொல்றாங்கன்னு. அது ஐயோ எங்க அண்ணன் ஒருத்தர் வந்து அதை ஏமாந்து போய் அது எல்லா இதுவுமே டீரெயில் ஆகி போச்சு. அது வேற வதந்திக்குரிய விஷயம். அப்படி வதந்திகளை பரப்பிட்டு நடந்தாங்க. அந்த மாதிரி வதந்திகள் வருமே தவிர நிஜத்துல மோடிக்கு எதிராக ஒண்ணும் இல்லை. சிங்கிள் பர்சன் கவர்மெண்ட் அவர் சொல்லல. அவரு ஒரு ஜனநாயகவாதியா டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டருக்கும் முக்கியத்துவம் கொண்டு போயிட்டு இருக்கிறார். இல்ல இப்போ 1 இஸ் டூ லாங் டைம் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க. இன்னும் 1 இருக்கு. 1 மோடிக்கு எதிராக ஒரு கன்சென்சஸ் டீம் கேண்டிடேட் வந்தா அப்போது வர முடியாதுங்க. இல்லை இப்போ நீங்கள் இந்த மாதிரி புஷ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது இந்த விஜயகாந்த் ஒரு காலத்துக்கு கலைஞருக்கு எதிராக சொன்னீங்க. நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா வேற மாதிரி முடிவு எடுப்பேன் 2011 சொன்னாங்க. அது ஒரு மாநில அளவில் உள்ளது. இது இல்லை தேசியத்துக்கு பொருந்தாது. தேசிய அளவில் வரட்டுங்க. அந்த கேண்டிடேட்டுக்கு தன்மையே மோடிக்கு அடிஷனல் பிளஸையும் கொடுக்கும். சார், இப்போ நேற்று வந்து நடிகர் அஜித்தோட
தந்தையார் மறைந்ததுக்கு. இதுக்கு வந்து எதுக்குமே அவ்வளோ சீக்கிரமாக ரியாக்ட் பண்ண எடப்பாடியார் வந்து இதுக்கு மட்டும் அவசாசம் வந்து ஒரு அறிக்கை சொன்னார். அவர் அறிக்கை விட்டதுக்கப்புறம் தான் ஸ்டாலினே அறிக்கை விட்டார், உதயநிதி எங்கே போகிறாரு. ஒருவேளை என்ன இது எடப்பாடியார் அட்மின் வந்து அஜித் ரசிகராக இருப்பார் அப்படின்னு பார்க்குறதா, இல்லாட்டி பொதுவாக அதிமுகவுக்கு இந்த அஜித்தோட வெல் விஷஸ் அப்பீஸ் பண்ணுன்ற ஐடியா இருக்குமா? ஜெயலலிதாவும் இதை அடிக்கடி பண்ணியிருப்பாங்க. அஜித் வந்து இந்த கலைஞர் அந்த மீட்டிங்கில் இருந்து பேசினதுலேருந்து அதிமுக தரப்புக்கிட்ட அஜித்துக்கு மேலே ஒரு சாப்பாடு இருக்குது. ஜெயலலிதாவோட ஒரு பெற்றான நடிகருங்கிற மாதிரிப்பட்ட ஒரு தோற்றமும் அஜித்துக்கு இருந்தது. ஸோ பன்னீர்செல்வம் கூட அஜித்துக்கு இது பண்ணுவார், ஜெயக்குமார் பண்ணுவார். இந்த இடத்துல முன்னமே எடப்பாடியெல்லாம் பண்ண மாட்டார். இப்போ எதிர்கட்சி ஆயிட்டாரு, பலகீனப்பட்டிருக்கிறாரு. அதனால் ஓகே, இது ஒரு மறைவுக்கு பண்ணதை நம்ம விமர்சனம் பண்ணா விட்டுறலாம். இல்லை பட் நான் இதுக்குன்னு இல்லை, அவர் பிறந்த நாள் வந்தாலே அவருக்கு ஜென்ரலாக ஒரு இரங்கலுக்குள்ளது அரசியல் பேசாங்க. இல்லை இரங்கலுக்குள்ளது இல்லை, பட் நான் அவர் பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறதாகட்டும், பொதுவாகவே முந்தி அடிச்சுக்கொண்டு இப்போ எல்லா அரசியல் தலைவர்களும் இப்போ திமுக தரப்பில் வரல, பாஜக அதிமுக தரப்பில் வருது. இது எதனால ஒருவேளை அஜித் வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ்க்கு ஒரு முக ஒரு அஜித்தோட ரசிகர்கள் பெரும்பாலும் ஆன்டி டிஎம்கே? நீங்க இன்னொரு ஆட்சி தீபா ஜெயக்குமாருக்கு அடுத்தபடியா பொது வேட்பாளர் அஜித் ஜெயக்குமார் சரி, ஜெயலலிதா மறை என்பது அஜித் தான் அடுத்து அதிமுக தலைமை தாங்கணும் அதுவும் சொன்னாங்க. இது எப்படி அஜித் தாங்குறாரோ இல்லையோ, எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாதுங்கிறத நான் இப்பவே சொல்றேன். இல்ல ஒருவேளை நான் என்னோட கேள்வி என்னன்னா, அஜித்துக்கு இந்த அளவு முக்கியத்துவம் வந்து இந்த நிகழ்வுகள் பொதுவாக பிறந்த நாள் ஒரு முக்கியத்துவம் அரசியல் காலத்துல இல்ல, யாருக்கும் போட்டியாளர் அது எதனால அவர் திமுக எதிர்ப்பாக விஜய்க்கு எதிரா இருக்காங்க? அரசியல் காலத்துல இல்ல, யாருக்கும் போட்டியாளரா இல்ல, அப்போ அவருக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது, அவரை பாராட்டுறதுல என்ன இருக்கு? அவரோட ஒரு துயரத்துல ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுல என்ன இருக்கு? ஆனா விஜய்க்கு இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்களா? விஜய் அரசியல் களத்துக்கு வர நினைக்கிறாரு, அப்போ அவரை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணி விடுறதுல என்ன லாபம் இருக்கு? இல்லாட்டி விஜய் வந்து ஒரு ப்ரோ டிஎம்கே ஒரு நடிகராட்டு, அஜித் ஒரு ஆன்டி டிஎம்கே நடிகராட்டு ஒரு தோட்டத்தர். நீங்களே ஒரு பெட்டி சொல்றீங்க, ஜெயலலிதா வந்து விஜய் தலைவர் படத்தில் அப்போ விஜய் அடிச்சதால அஜித்தை வந்து அதிமுக ஆதரவு நடிகர் மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்குனாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இதெல்லாம் எதுவுமே உண்மை இல்லை, இது வெறும் தோற்றம் தான், இது ஒரு பெர்செப்ஷன் தான். இது சினிமா நடிகர்னாலும் அரசியல் கட்சிக்குள்ளே விட மாட்டாங்க. அது அண்ணா எம்ஜிஆரை விட்டாருன்னா அன்னைக்கு வளரும் கட்சி 15%லேருந்து அண்ணா வளர்ந்து வந்தார். ஒரு கருத்தியில் வளரும் கட்சியாக இருந்தது எம்ஜிஆர் வந்து அது ஒரு பிரச்சார பெரியங்க பலமாட்டு இருந்தார். அண்ணா அலோவ் பண்ணார், போர் பண்டிஸை கூட அலோவ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பார்ட்டியில் யாரையும் விட மாட்டாங்க. ராஜேந்தர், பாக்கியராஜ், சரத்குமார், ராமராஜன்லாம் எஸ்டாப்ளிஷ் பார்ட்டிக்குள்ளே ஒரு நடிகர் வந்து தாக்கு பிடிக்க முடியாதுங்கிறது தான். அதே நிலமை தான் விஜய் அதிமுகவுக்குள்ளே நுழைஞ்சிருவாருங்கிறதுக்கும் நடக்காமல் போனது அதுதான். ஸோ எஸ்டாப்ளிஷ் பார்ட்டியை ஒருத்தர் பிடிச்சிட்டாருன்னா அவர் என்ன ஓட்டு இருக்கோ அந்த ஓட்டுக்கு சிபிஎஸ்ஸாக அவரை பார்ப்பார், அல்லது அந்த ஓட்டை மையமாக வச்சு தன்னை தவிர ஒரு பவராக காட்ட பார்ப்பாரே தவிர இன்னொருத்தட்டு அதை கூட்டிட்டு போக விரும்ப மாட்டார். அதனால தான் நம்ம என்ன தான் ஜாலியாக தீபா ஜெயக்குமார் காமன் கேண்டிடேட், அஜித் காமன் கேண்டிடேட்னா அதெல்லாம் நடைமுறை சாத்தியம் வராது, பிடிச்சவன் அதை விட்டுட்டு போக மாட்டாப்புல. ஹைபோதெட்டிக்கல் கேட்குறேன், இப்போ இப்போ அஜித்தோ இல்லை விஜய் போன்ற நடிகர்கள் வந்து ஒரு பாஜக போன்ற தேசிய கட்சியில் இணைஞ்சு அது இப்போ அண்ணாமலை வந்த மாதிரி தான் அந்த மாதிரி ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கா? இல்லை, அவங்க வந்தால் சுரேஷ் கோபி மனாமினிட்டு ராஜ்யசபா வாங்கினார், அந்த மாதிரி ஒரு ரிவார்டு கிடைக்கலாம். இப்போ ஏன்னா ரஜினிகாந்த் கூட அந்த ஒரு ஆஃபர் பிஜேபி கொடுத்தாட்டு, ரஜினிகாந்த் பாஜக மாநில தலைவராக நீங்கள் வாங்க அப்படின்னு ஆஃபர் கொடுத்ததாட்டு ஒரு 3 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. யார் கொடுத்தா, நீங்கள் கொடுத்தீங்களா? இல்லை, ஏன்னா நீங்கள் தமிழிசை கவர்னர்னு ஒரு 6 மாதம் முருகனை நாமினேட் பண்ண வச்சுருந்தாங்க, தலைவர் நாமினேட் பண்ணாம அப்போ வந்து ஒருவேளை ரஜினிகாந்தே வந்து அந்த இடத்துக்கு பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசி ஆதாரமற்ற வதந்தி. ஓகே சார், ஓகே சார், இவ்வளோ தூரம் வந்து இணைஞ்சு எங்களை கேள்விகள் பதில் சொல்லுவோம். ரொம்ப நன்றி சார், மீண்டும் மீட்போம். தேங்க்யூ.